உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள, ஜாதகம் பார்க்க அல்லது பிரசன்னம் கேட்க, அதாவது சாமி கேட்க, இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் எண்ணை அனுப்பவும். கட்டணத்திற்கு உட்பட்டது. இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களை, இன்னைக்கு மாணவர்கள் கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு டென்ஷன், வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை உண்டாகலாம். தந்தையின் உடல்நிலையில் ஓரளவே முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை படிப்படியாக தென்படும். ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவி இடையே பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வீங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் மதிப்பாங்க. வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளோட இணக்கமான சூழ்நிலை உருவாகும். மனசாட்சிப்படி செயல்பட வேண்டிய நாள் இது. மிதுனராசி அன்பர்களே, வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியில் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட இடம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். பிள்ளைகள்னால மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். கடகராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். எடுத்த காரியங்கள் இதமாக முடியும். தேவையான பணம் இருப்பதனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும். சிலர் தாயின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சி எடுப்பீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள்னால கேட்டதை வாங்கி தருவீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. சாதிக்கும் நாள் இது. கன்னிராசி அன்பர்களே, தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் நாள். தேவையான பணம் கிடைக்கும். தாய் வழி உறவுகள்னால வருகையினால் செலவுகள் ஏற்படும். ஆனாலும் உற்சாகத்துக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. வாழ்க்கை துணையினால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க செலவு செய்ய வேண்டி இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வரவும் செலவும் அடுத்தடுத்து வரும். தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. மாலையில் பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அதிகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சோர்வு நீங்கி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவங்களை அனுசரித்து செல்வது அவசியம். முடிந்தவரை அவங்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. உறவினர்கள் வருகையினால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. சிலருக்கு குடும்பத்தோட கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, முன்னார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகுவாங்க. விற்பனை அதிகரிக்கும். ஆதாய பணவரவு கிடைக்கும். கடனில் ஒரு பகுதியை செலுத்துவீங்க. மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உடனுக்குடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். தாய்மாமன் வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி இன்று சிலருக்கு கிடைக்கக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படும்.
வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும், இருந்தாலும் தேவைகள் இறுதியில் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு நிகழும். வெளியூர் பயணங்கள்னால அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலமாக லாபம் அடைவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவாங்க. உழைப்பால் உயரும் நாளிது. மீனராசி அன்பர்களே, செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம். அதேபோல் செலவுகளும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் நல கவனம் தேவை. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக மாறும். வாழ்க்கை துணைவழி உறவுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். வியாபாரம் போலவே இருக்கும்.